விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு இரவு காவலர் பணியிடத்தை நேரடி நியமனம் மூலமாக நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இரவு காவலர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடரில் ஒரு பணியிடம் இருக்குது. முன்னுரிமை அடிப்படையில், அதாவது ப்ரையாரிட்டி பேசிஸில், அருந்ததி நேரில் பெண் ஆதரவற்ற விதவை வந்து அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம் தான் இது. 15,700 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய பே லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கணும், அதே மாதிரி குறைந்தபட்சம் 18 வயதுலேருந்து பொது பிரிவினராக இருந்தாங்கன்னா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் வகுப்பினராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதிகபட்சம் 34 வயது வரைக்கும் உடைய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு அதிகபட்சம் 37 வயது வரைக்கும் உடைய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அதை 37 பூர்த்தி அடைந்திருக்க கூடாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 37 வந்து கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 26/11/2023 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சிவகாசி அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து நேர்லேயோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். சரிங்களா, என்ஐசியோடைய அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, virudhunagar.nic.in அப்படின்ற நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து சிவகாசி ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன். ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தை, கணவர், பாதுகாவலர் யாரோடைய பெயர் வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரருடைய பெயரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே வந்து நீங்கள் எழுதணும். அதே மாதிரி பாலினம், பிறந்த தேதி, என்றைக்கு பிறந்தீங்க அப்படின்றத போட்டுட்டு ஏஜ் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதற்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். இப்போ இருக்கக்கூடிய நிலையான முகவரி, அதற்கான டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டோ இல்லை வந்து ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டோ ஏதாவது வந்து வைக்கணும். மொபைல் நம்பர் வைக்கணும். ஆதார் அட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணணும். கல்வி தகுதிக்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், அதாவது ஓசியா, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணதுக்கான இது வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். முன்னுரிமை வேறு ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதற்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, சைன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து லாஸ்ட் டேட் கூட நீங்கள் வந்து கரெக்டான அட்ரஸ்க்கு போய் சேர மாதிரி பார்க்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 26/11/2023. சரிங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் யாராவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அவங்களுக்கு இந்த ஜாப் இந்த வீடியோ வந்து ஜாப் நோட்டீஸ் வீடியோ வந்து அனுப்புங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நன்றி.